சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிளாஸ் நடத்துறது, டியூஷன் கிளாஸ். இந்த அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களே, கிராஜுவேட்ஸ் அவங்களாம் வந்து இந்த நிலைக்கு என்னென்ன மாதிரி பரீட்சை, அதுக்கு என்ன மாதிரி க்வெஸ்சன் கேள்வி வினாத்தல் அதெல்லாம் வேணும்னு கேட்டு அதுக்கு தகுந்தால செஞ்சு இந்த பிள்ளைங்களுக்கு தினைக்கும் கொடுக்குறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து வீட்டில் இருந்து கோழி கறிப்பாஃபு ஸ்ப்ரிங் ரோலு ஐஸ் தண்ணி ஒரஞ்சு அவங்கவுங்க ஆரம்பித்து எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்குறது. அது மாத்திரம் இல்லை, தமிழில் வந்து அவங்க ஸ்கூலில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். 16 ஸ்கூல் ஆகிட்டு மற்ற தமிழ் பிள்ளைங்கள்லாம் வந்து தமிழ் படிக்கிறேன்னா சென்டருக்கு போகணும், சென்டர் பிடி குயின்ஸ் டவுன் அப்படி அப்படின்னு. அது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பாரத்தை உண்டாக்குறோம். பார்த்தோம் இது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு அதை விசாரிக்கும் போது இந்த பிரின்ஸிபல் என்ன செய்கிறாங்க, போதிய தமிழ் பிள்ளைங்க வர்றதில்லை அதனால் நம்ம கிளாஸ் நடத்த முடியாது அப்படி இப்படின்னு சொல்லினதால நம்ம என்ன, நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் போய் ஸ்கூலெல்லாம் படுத்து கிடப்போம், காலையில் 5 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். பிள்ளைங்க வருதும் இல்லை, தகவல் தப்பாக அழைச்சிட்டு வரும்போது தமிழ் பிள்ளைங்க வரும்போது அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்குவோம். எடுத்துகிட்டு 10 பிள்ளைங்க வந்தோன்னா நேராக பிரின்ஸிபல்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம், இந்தாங்க 10 பிள்ளைங்க இருக்குது, இப்போ தமிழ் கிளாஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சொல்லி 100க்கு மேலே ஓடிட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த அளவுக்கு நம்ம அதை நடத்தணும். ஆனால் அது பின்னால் இருந்து உதவி செஞ்சது பாலசுப்ரமணியம், டாக்டர் வீரமணி. அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்ல விதமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் அவங்கிறவங்கள அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ண, அப்புறம் மினிஸ்டருங்களும் மிஸ்டர் தனபாலன், ஜெய் பிள்ளை, அவர் ஜெயக்குமார், இவங்கெல்லாம் இதில் வந்து சந்திரதாஸ் ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க படித்து வருது வந்து அவங்களும் வந்து விசிட்லாம் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு பொற்காலம் மாதிரி எங்களுக்கு டிஆர்சி. அது ஒரு 5 வருஷம் இல்லை, நான் ரொம்ப ஈடுபாடு விட மாட்டேன். போய் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ற இந்த தாய் தப்பங்கெல்லாம் கூப்பிடுவேன், கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுவேன். உங்களோட பிள்ளையோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது, இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அழுது பிரயோஜனம் இல்லை. நம்ம இந்த டியூஷன் கிளாஸ் நடத்துகிறோம்னா உங்களுக்கு யாராவது தெரியுமோ எல்லோரையும் வர சொல்லுங்கள், வந்து இதில் கலந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஒரு பெரிய இது.